பிடிஎஸ் நண்பர்கள் எங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்கூல்லேருந்து போயிட்டு செம்ம டயர்டில் இருப்பீங்க, பட் அந்த டயர்ட்லேயும் ஒரு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் தான் உங்கள் சாயந்தரம் உங்கள் அம்மா கொடுக்குறதெல்லாம் ஒரு காஃபி. பட் அந்த காஃபினாலே இப்போ வந்து உங்களால் 7 days வந்து சவுத் கொரியாவை வந்து சுற்றி பார்க்க முடியும். அண்ட் மெயினாக பிடிஎஸ் கான்சர்ட் 2 நாள் அட்டன் பண்ண முடியும், உங்களால் நம்ப தான் முடியுமா? சத்தியமாக என்ன ப்ரோ ஃபன் பண்ணு சொல்லி கேட்பீங்க. ஸோ எல்லாருக்குமே இருக்க ஒரு பெரிய ஆசை என்னென்னா, எனக்கு பேசணும், 24 மணி நேரம் பேசணும், ஃப்ரீயாக பேசணும், காசே செலவாகக்கூடாது, ஆனால் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லலாம், நான் சியோல் போகணும், எல்லாமே போகணும், எல்லாமே ஹாப்பியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். பட் வந்து இந்த கேபாப் ஆடிஷனில் போய் கஷ்டப்பட்டு போகிறது அண்ட் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி போகிறது இதெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக போன ஒரு ஹாப்பினஸ் இருக்கே ப்ரோ, அந்த ஹாப்பினஸ்க்கு ஒரு வழியை சொல்லு ப்ரோ, அதுதான் நமக்கு மெயின் அப்படின்னு சொல்ல மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நிறைய பேர் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போனால் நம்ப முடியுதான், பட் அதுதான் உண்மை. ஸோ அது என்னன்னா, எப்படி இந்த வாய்ப்பு உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் அண்டு கிடைக்கும், அண்டு ஃப்ரம் உங்கள் வீட்டிலேருந்து அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்புனா சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதை சர்ப்ரைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க, அப்போ தான் அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா சர்ப்ரைஸாகவே இருக்காது. அண்ட் மறக்காமல் லைக் அழுத்திக்கும், அப்போ தான் வந்து அந்த ஆஃபர் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அண்ட் அது இல்லாமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடச்சா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் உங்கள் லவ்லி வச்சு கொட்டி விடுங்க. அண்ட் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் வச்சு டவுட் இருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு அங்கே வந்து கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், எனக்கும் நான் சொல்ல போகிற இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. பிடிஎஸ் தான், அதாவது அவங்க கான்சர்ட் அண்ட் அவங்க கம்பெனி ரிலீஸ் பண்ண ஒரு விஷயந்தான், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. என்ன நம்பி இந்த ப்ரொமோஷன்லாம் அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க, ஒத்த பைசா தர மாட்டாங்க. ஸோ இதனால் எனக்கு எந்த லாபமே இல்லை, இப்போயே சொல்லிடுறேன். இது எல்லாமே உங்கள் லாபம் அண்ட் உங்கள் நஷ்டம் தான். ஸோ என்ன தான் மேட்ரு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் வந்து பிடிஎஸ் அதாவது கொரியாவோட வெல்த் எவ்வளோ வளர்ந்துருக்கு அண்ட் கொரியாவோட லவ் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. வீடியோ லேட்டாக வந்தாலும் பட் ஹாப்பியான நியூஸ் தான் வந்திருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதே தான் ஹாப்பியான நியூஸ் எப்போ இருக்குன்னா, எப்போ நம்ம பாய்ஸை பார்க்குறோமோ அதுதான் வேர்ல்டு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் பிடிஎஸ் ஆர்மிக்கு இருக்கும். அந்த வாய்ப்பு வந்து அவங்க கம்பெனி வழங்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் நிறைய பேர் காஃபி குடிப்பாங்க, காஃபி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு விஷயம் இந்தியாவில் இப்போதைக்குன்ட்டு. அண்ட் அதேமாதிரி பிடிஎஸ் வந்து ஒரு சைடில் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்க்குற மாதிரி அவங்க கொண்டாது தான் பிடிஎஸ் காஃபி. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னொரு சர்ப்ரைஸாக கான்டெஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க லான்ச் பண்ண காஃபியை பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் டிசம்பரில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்தியாவில். இப்போ வந்து அந்த ரிலீஸை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுற வகையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கான்டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காஃபி விற்கிறாங்களா அந்த இது ரெடி டு ட்ரிங்க் காஃபி, அதை வந்து எத்தனை பேர் வந்து வாங்குகிறோமோ வாங்கி ஒரு வேளை அதை சொல்கிற மாதிரி வின்னிங் கூப்பன் இருந்துச்சுன்னா, அந்த வின்னிங் கூப்பன் ஜெயித்த பர்சனுக்கு வந்து சியோவில் வந்து 7 நாளைக்கு சுற்றி பார்க்கலாம், ப்ளஸ் வந்து பிடிஎஸ் கான்சர்ட் வந்து 2 நாளைக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ப்ரோ. பிடிஎஸ் கான்சர்ட் எங்கே ப்ரோ வரப்போகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் மார்ச் ஒரு கான்சர்ட் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வழங்க போகிறாங்க. ஸோ யார் யார் அந்த காஃபி வாங்க போகிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ எல்லாமே கேட்கலாம் ப்ரோ. அந்த காஃபி எங்கே ப்ரோ விற்கிங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது அமேசான்லேயும் இருக்குது அண்டு கூகுள்லேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் அது அவைலபிளாக இருக்குது. உங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேபி உங்கள் பக்கத்தில் இருக்க பெரிய பெரிய மால் கேபாப் மால்ஸில் கூட கிடைக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அது எனக்கு தெரில. பட் ஆன்லைனில் கண்டிப்பாக அது இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு 600 ரூபீஸுக்கு இருக்குது, 900 ரூபீஸுக்கு இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களால் ஆஃபர் பண்ணி வாங்க முடியும்னா, உங்கள் வீட்டில் திட்ட மாட்டாங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் யார் யார் காஃபி பிரியர் ஃபஸ்ட்டு அதை சொல்லியிருக்கேன், ஏன்னா ரொம்பவே எனக்கு காஃபி பிடிக்கும் பர்சனலி. பட் கிடச்சா இப்போதைக்கு வீட்டில் இன்றைய காஃபி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அது தீர்ந்ததுக்கப்புறம் மேபி வந்து இதை ட்ரை பண்ணலாம். பட் அது வரைக்கும் வீட்டில் வாங்கலாம், செருப்பால் அடிப்பாங்க. ஸோ என்ன மாதிரி யாரால் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க, இல்லை வீட்டில் டப்பா காலியாக போகுதா பாப்பா அதை வாங்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு யாரையும் கூட்டு போக சொல்லுங்க, மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா, ஐயோ அப்பான்னு கற்று டப்பாவை தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க ப்ரூஃபே அதுதான், அந்த டப்பாவோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரூஃபு. ஸோ மறக்காமல் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க இப்போதைக்கு ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கான்சர்ட்டும் போயிட்டுருக்கு. இது உண்மை தான், யாரும் ஃபேக்குன்னு சொல்லி பயந்துட்டுருக்காதீங்க. நிறைய பேரோட ட்ரீம் வந்து ஒரு வகையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அவங்க கொடுத்த ஒரு வாய்ப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கோல்டன் வாய்ப்பாக வந்து இந்தியாவில் வந்து வழங்கியிருக்காங்க. இது இப்போ கேட்கலாம் ப்ரோ, எப்போக்குள்ளே அது முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, March 14 முடியுது. ஸோ யார் யாருக்கு கிடைக்குதோ மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி அந்த கான்சர்ட் ஜெயிக்க ட்ரை பண்ணுங்கள். கான்சர்ட்டை போக என்ஜாயின் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நாளைக்கு வந்து நல்ல வீடியோ சந்திக்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ பேர் நான் தான் ஆர்ஜி. அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக், ரொம்பவே லக் அதிகமாக உங்களுக்கு இப்போ தேவை நான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அப்படி லக் வழங்குற வகையில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு, டாடா பாய் பாய், நான் தான் ஆர்ஜி. Tata. Thanks for watching. Woo! Thank you. Yeah, thank you. Okay, thank you. This is the moment. No turning back. One drop on your lips and the spell will take effect.